ஹலோ எவ்ரிபடி, இன்றைக்கி நான் பண்ண போகிற ஸ்வீட் என்னென்னா பீட்ரூட் ஹல்வா. பீட்ரூட் ஹல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான். நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு பீட்ரூட் ஹல்வா பண்ணிடலாம். பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு பீல் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் வாட்டர் ஊற்றிட்டு 3 to 4 விசில்ஸ் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் போனோடனே மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அரைச்ச பீட்ரூட் பல்பை நான்ஸ்டிக் கடாய், அல்லனா கொஞ்சம் பேஸ் திக்கனாக இருக்க கடாயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃபயரில் 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃபயரில் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி சாட்டி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போயிடும், பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் போயிடும். பீட்ரூட்டில் லைட்டாக அந்த மண் வாசனை அடிச்சுட்டு இருக்கும், அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்வீட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். அப்புறம் ஸ்வீட்லெஸ் கோயாவை அதில் ஆட் பண்ணணும். அது கொஞ்சம் அது சேர்றதுக்காண்டி கொஞ்சோண்டு பால், நீங்கள் இதை பால் ஊற்றலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது நல்லா ப்ளெண்ட் ஆகிடும். அது கூடவே சுகரும் போட்டிங்கன்னா எல்லாம் கம்பைன் டுகெதராக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃபயரில் அப்படி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஸ்லோவாக குக் ஆகும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது கேரட் ஹல்வா பண்ணுற மாரி துருவி அதிலேயே பாலே குக் பண்ணி பண்ணாதானே நல்லா டேஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படி பண்ணோன்னா பீட்ரூட்டோட ஆக்சுவல் கலரே போயிடும். துருவி பால்லையே, பால் குக் ஆகிற டைமுக்குள்ளே பீட்ரூட் ஒரு மாதிரி கலர் வெளியேறி போய் ஒரு மாதிரி ஒயிட்டாக இல்லைன்னா ப்ரௌனிஷாக ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் பீட்ரூட்டை நம்ம குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிறதுக்கு பதிலாக பீட்ரூட்டை வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து பியூரியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு அந்த கலர் வந்து நல்லா அந்த பீட்ரூட்டோட கலர் அழகாக இருக்கும் ரெட் கலரில். இன்னொரு விஷயம் என்னென்னா, புதுசாக குக் பண்ணுறவங்க இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட 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 மேலாம் தெரிச்சிரும், சைடில் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் தெரிக்கும். அதனால் இது வந்து நம்ம ஒன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லோ ஃபயர்லேயே தான் இது குக் பண்ணணும். சிம்லேயே வச்சுருங்க, மெதுவாக இடையில இடையில கிண்டி கிண்டி மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நாங்கள் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து வீட்டில் அடிக்கடி பீட்ரூட் ஹல்வா இந்த மாதிரி பண்ணி தருவாங்க. அம்மா வந்து இதில் பால் பால் குவா மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பீட்ரூட்டை வேக வச்சு சுகர் கீ ஏலக்காய் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா ஜாம் மாதிரி நல்லா பண்ணி தருவாங்க. எப்போ பீட்ரூட் ஹல்வா பண்ணாலும் என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் எனக்கு வந்துடும். அவ்வளோதான், பீட்ரூட் ஹல்வா செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சுட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இருந்தாச்சுன்னா தான் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு அது அந்த ஹல்வா மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி கட்டி ஆகிடும், அது நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக சிம்லேயே வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணியாச்சு. Thanks for watching.